Hello friends, welcome to Smart Kitchen. இன்னைக்கு நாம டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அரைமுடி தேங்காவை துருவி வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காயை வந்து நான் பால் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். அதே மாதிரி ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து இதில் போட்டுருங்க. இதோட சர்க்கரையை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து ஸ்மூத்தியாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றின பிறகு இதில் வந்து நான் ஒரு கப் அளவு, எந்த கப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்தோமோ அதே ஒரு கப் அளவு நான் வந்து ரவையை எடுத்துருக்கேங்க. இந்த ரவையை வந்து இதில் கொட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கரையை வந்து போதுமான டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ ஏன்னா ரவை எப்போவுமே என்ன ஆகுனா நமக்கு நல்லாவே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுனா இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறணுங்க. ஏன்னா அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வந்து சாஃப்டாக ஆகணும். ஸோ நமக்கு ஊறினா தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஊறணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக அந்த ஒரு கப் அளவு பாலுக்கு வந்து நான் எடுத்துருக்கனால, ஒரு ரவை எடுத்துருக்கனால அந்த ரவை நமக்கு அதோடைய பனானா பேஸ்ட்டு எல்லாமே நம்ம சேர்த்து போகிறதுனால கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஊறுனுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் ஊற்றியுமே கெட்டியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மூடியை போட்டு மூடி இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், ஊர் அது இல்லாமல் ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு குழிப்பனை அச்சி வச்சுருக்கேங்க. இதில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் நான் வந்து குக்கிங் ஆயிலே வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, இது ஃபுல்லாக அப்படி வந்து தடவிடுங்க. ஸோ எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன குழிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நான் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன். அதாவது இதை ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேங்க. நீங்கள் நடுவில் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒன் சைடு பாருங்கள், நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே திருப்பிவிட்டோம். திருப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, லோ ஃப்ளேம்லேயே திருப்பி மூடி போட்டு மூடுங்க. மூடிட்டு இது ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான நம்ம குழிப்பணியான செஞ்சிட்டோம். அது ரவையில் வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரை கூட பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். சில பேர் ஆயில் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து நமக்கு ஒரு வந்து ஸ்நாக்ஸ், அதாவது டீ டைமுக்கில் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இதுலலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான நமக்கு வந்து ஒரு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.